Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 41 இன்ச் அளவுள்ள லைனிங் ப்ளவுஸ். இதுக்கு வந்து கிளாத் வந்து லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் இருக்கு. இது வந்து எல்போ ஸ்லீவ். ஹாஃப் கை அப்படினா கூட நமக்கு ஒட்டு போற மாதிரி வராது. இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறனால நம்ம கண்டிப்பா ஒட்டு போற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒட்டு போட்டு தச்சாலுமே வெளியில வந்து அழகா நீட்டா இருக்கிற மாதிரி எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஜாயின்ட் வந்து எந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படினு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வீடியோ குள்ள பார்த்து முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்லீவோட உயரம் வந்து 11.5 இருக்கு. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து நமக்கு 7.5 இன்ச் இருக்கு. அடிக்கை உயரம் வந்து நம்ம ஸ்லீவோட உயரத்துல இருந்து ஒரு 3.5 இன்ச் கம்மி பண்ணி ஆர்ம் ஹோல் இறக்கம் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பாருங்க வெளிப்பக்கம் 3/4 இன்ச் தான் கிளாத் வந்து நமக்கு இருக்கு. இது வந்து கண்டிப்பா பத்தாது. நம்ம இன்னும் 1.5 இன்ச் வரணும். அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கிராஸெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் வெளிப்பக்கம் வேணுமோ அதை அளந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங்க்கு மெயின் கிளாத்துக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இப்போ மெயின் கிளாத்துக்கு தேவையான அளவு நமக்கு கிளாத் வேணும் ஜாயின் பண்ண. அதை எந்த இடத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கிளாத் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு கொஞ்சம் இந்த இடுப்பு பாகத்துலேருந்து கட் பண்ண கிளாத்தில் ஒரு 3 கிளாத் வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம்போல் பக்கம் கட் பண்ண பீஸ்லேருந்து ஒரு பீஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக நமக்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணணும். ஈக்குவலாக இருக்கும். அப்போ மொத்தமாக 4 கிளாத் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு லைனிங்க்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கிளாத் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த நெக்கு சைடு வந்து கட் பண்ண கிளாத் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம ஜாயின்ட் எடுக்க போகிறோம். இப்போ அடிக்கை உயரத்துலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச் இருக்குது. இது தாராளமாக போதும். இதை வந்து நம்ம 4 பீஸாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ரெண்டு பக்கமுமே வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரே சைடு ஜாயின் பண்ணி பண்ணுறதை விட ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆம்போல் அளவை விட கம்மியாக இருக்குது அடிக்கை அப்படின்னா ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணாமல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இது நமக்கு வெளிப்பக்கம் 3/4 இன்ச் இருக்கிறதுனால நம்ம இப்பயே தைச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு தைக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு தைக்கிறோம். இப்போ நம்ம ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு அதாவது குடஞ்சி வெட்டிருப்போம்ல அதை ரெண்டையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்லீவுக்கும் லெஃப்ட் ரைட் பார்த்து திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு சைடுக்கும் உள்ள அளவு வந்து நம்ம இந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா இந்த ஸ்லீவோட ரைட்டில் ரைட் ஸ்லீவு லெஃப்ட் ஸ்லீவ் வந்து நமக்கு அளவு மாறாது. தைச்சதுக்கப்புறமும் நமக்கு மாறாமல் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு நல்லா எட்ஜில் தையல் போடலாம். எவ்வளோ எட்ஜில் போட முடியுமோ அழகாக போட்டிங்கன்னா வெளிப்பக்கம் வந்து நமக்கு ஒட்டு போட்ட மாதிரியே தெரியாது. லைனிங் கிளாத்தும் நல்லா நீட்டாக இருக்கும். மெயின் கிளாத்தும் நமக்கு நல்லா நீட்டாக வரும். அந்த குடஞ்சி வெட்டியிருக்கோம்ல அந்த பொசிஷன் வந்து மாறாமல் அப்படியே வச்சு நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லீவோட ரைட் லெஃப்ட் வந்து மாறாமல் வரும். இப்போ ஜாயிண்ட் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் போட்டால் போதும். லைனிங் கிளாத் அப்படிங்கிறனால இதில் வந்து நூல் நூலாலாம் வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி பரிமாண தையல் போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு சைடும் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்லீவோட நான் பொசிஷன் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி மாறாமல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் ரெண்டுக்கு ஸ்லீவுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தையல் நான் எந்த அளவுக்கு எட்ஜில் போட்டிருக்கேன் பாருங்கள். வெளிப்பக்கம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டு எடுத்துட்டோம்னா
நம்ம ஜாயின் பண்ணும்போதே அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக மடிச்சிட்டு ஜாயின் பண்ணனால நமக்கு ஸ்லீவோட லெஃப்ட் ரைட் பாருங்கள் கரெக்டாக வந்துடும். வெளிப்பக்கம் நமக்கு 2 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்குது, தாராளமாக நமக்கு அது போதும். இப்போ அதே மாதிரி மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெண்டு சைடு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் ஜாயின்ட் வந்து நமக்கு நேராக வரும். இப்போ நமக்கு ப்ளவுஸ் கிளாத்லேருந்து தான் நமக்கு அந்த ஜாயின் போடுற மாதிரி இருக்குது, அந்த கிளாத் தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம 1/2 இன்ச் அளவு தையல் போட்டோம். இதில் மெயின் கிளாத்தில் வந்து இது வந்து என்ன பிசுராக வரும், அதனால் நம்ம 1/2 இன்ச் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் மட்டும் நல்லா எட்ஜில் போட்டு எடுத்துங்க. இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு அடிப்பக்கமாக போயிடும், ஆம் ஹோல் சைடு போயிடும், வெளியில் தெரியாது. தைச்சதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச்சில் தையல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்படி கம்மியாக இருந்தால் மறுபடியும் தையல் 1/2 இன்ச்சில் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துட்டு படிமான தையல் போடலாம். படிமான தையல் பாருங்கள் எட்ஜில் இந்த அளவுக்கு போட்டால் நமக்கு வெளிப்பக்கம் ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஜாயின் பண்ணுறதுலேயும் நம்ம நிறுத்தி நிதானமாக இதை மாதிரி ஜாயின் பண்ணோம்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு இதே தெரியாது வெளியில். இதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சும் வராமல் இருக்கும். ரெண்டு ஸ்லீவுமே ஜாயின் பண்ணுறத பொறுமையாக நிதானமாக காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த ஜாயின்ட்ல வந்து கன்ஃபியூஸ் இருக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின்ட் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு அந்த ப்ளவுஸ் கலருக்கு தான் நான் நூல் வந்து மாட்டியிருக்கேன், அதனால் நம்ம இந்த ப்ளவுஸ் கிளாத் வச்சு தைக்கிறோம்ல அது மேலே படிமான தையல் வர மாதிரி போட்டோம்னா அந்த நூல் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாமல் இருக்கும் நமக்கு. இப்போது நம்ம லைனிங் கிளாத்தோட ராங் சைடு வந்து மேலே இருக்குது, அதே மாதிரி ப்ளவுஸில் ராங் சைடு கீழே இருக்குது. இதை மாதிரி நம்ம தைச்சிட்டு அப்படியே அடித்து திருப்பும் போது என்னென்னா இந்த ஜாயிண்டோட பிசர் வந்து நமக்கு வெளியிலேயே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும். வெளிப்பக்கம் எப்படி நீட்டாக இருக்கோ அதே மாதிரி உள்பக்கம் ப்ளவுஸை திருப்பி பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். இப்போ ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி கிளாத்தை வந்து சென்டராக வச்சுட்டு நம்ம இந்த இதில் 1/2 இன்ச்சில் தான் நான் கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் அடித்து தைக்கிறதுக்கு, அந்த அளவில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அந்த ரைட் லெஃப்ட் பார்த்து ஜாயின் பண்ணிட்டனால நமக்கு இப்போ தைக்கும் போது எந்த குழப்பமுமே வராது. ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும். ரெண்டு ஸ்லீவுமே அளவு வந்து இந்த ஃப்ரண்ட் அளவு பேக் வந்து மாறாது ஸ்லீவில். இப்போ லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டோம் திருப்பி, இப்போ மறுபடியும் மெயின் கிளாத்தில் அப்படியே திருப்பிட்டு எட்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் போல் ஸ்லீவு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சு எட்ட தையல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ரெண்டு அப்படியே ஸ்லீவை மடிச்சுட்டு நமக்கு ஓரளவுக்கு அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் சிசர் கட் கொடுத்துடலாம். இப்போ அப்படியே ஸ்லீவை ரெண்டாக மடிக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அப்புறம் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இன்னுமே நமக்கு மீதி இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வரும் ஜாயிண்ட், அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை தைச்சிட்டு நம்ம ஒரே அளவில் இடுப்புலேருந்து ஸ்லீவ் வரைக்கும் நம்ம ஒரே அளவு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடு ஜாயிண்ட் பாருங்கள், நமக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும். இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒட்டு போட்டு தைக்கணும் அப்படின்னா இதை மாதிரி மெத்தடில் ஒட்டு போட்டு தைச்சி பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வந்து மாறாம லெஃப்ட் ரைட் வந்து ஸ்லீவ் வந்து நமக்கு எந்த மாற்றமும் இல்லாம ரொம்ப நீட்டா வந்துருச்சு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.